அண்மை செய்தி, ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையம் தற்போது தன்னுடைய ஆலோசனையை தொடங்கியிருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் காணொலி முறையில் ஆலோசனையை தொடங்கியுள்ளனர். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ரமேஷ், இந்த ஆலோசனையில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? இந்த ஆலோசனையின் நோக்கம் என்ன, பின்னணி என்ன? இந்திய தேர்தல் ஆணைய துணை ஆணையர் அஜய் பாது தலைமையில தமிழகத்தில் நடைபெறக்கூடிய இடைத்தேர்தல் குறித்து ஆலோசனை நடைபெற இருக்கிறது. இதிலே பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈரோட்டில் இருந்து மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான கிருஷ்ணன் உண்டி ஐஏஎஸ், அதே போல மாவட்ட எஸ்பியா இருக்கக்கூடிய சசிமோகன் ஐபிஎஸ் அதிகாரி உள்ளிட்டோரும் பங்கேற்று இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்க சென்னையிலிருந்து தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு, அதே போல இதற்கான நோடல் ஐபிஎஸ் ஆபீசராக இருக்கக்கூடிய செந்தில்குமார், துணை தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய ஆனி விஜயா உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இதில் பாதுகாப்பு ஏற்பாடுகள், தேர்தலை சுமூகமாக நடத்துவது, இதுவரை கொடுக்கப்பட்ட புகார்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை, குறிப்பாக பண விநியோகம் குறித்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது, ஏன்னா கடந்த சில நாட்களில் பார்த்தீங்கன்னா நிறைய புகார்கள் வருது, சுமூகமாக எப்படி தேர்தலை நடத்துவது என்பது தொடர்பாக தற்போது ஆலோசனை காணொலி காட்சி மூலமாக மொத்தம் மூணு ஊர்ல இருந்து கலந்துக்கிறாங்க. ஒன்னு டெல்லியில இருந்தும், இன்னொன்னு ஈரோட்ல இருந்தும், இங்க சென்னையில இருந்தும், மூன்று இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒட்டுமொத்தமாக ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார்கள். நிறைய ஆவணங்களோடு சத்யபிரதா சாகு பங்கேற்றிருக்கிறார். அவர் கடந்த சில நாட்களாக கொடுக்கப்பட்ட புகார்கள் குறித்தும், தேர்தல் ஏற்பாடுகள், நாங்க இருக்கக்கூடிய துணை ராணுவத்தினர், அதே போல அப்சர்வர்கள் என்று சொல்லக்கூடிய வெளி மாநில பார்வையாளர்கள் ஐபிஎஸ் அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி அவரும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து ஒரு மணி நேரத்திற்கு பிறகு நமக்கு கூடுதல் விவரங்கள் தெரிய வரும். தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஏற்கனவே பல கட்சிகள் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஊடகங்களிலும் இது தொடர்பான பலவிதமான செய்திகளை நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி முறைகேடாக பணம் கொடுக்கிறார்கள் அல்லது பொருட்களை கொடுக்கிறார்கள் என்பதான செய்திகளை நாம் தொடர்ச்சியாக பார்க்கிறோம். தமிழக தலைமை தேர்தல் ஆணையம் கிட்டேயும் நிறைய புகார்கள் வந்திருக்கு. இதைத் தொடர்ந்து என்ன நகர்வு அடுத்த கட்டமாக எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ரமேஷ்? அதாவது நம்ம வந்து வேதவள்ளி தலைமைச் செயலகத்தில் நம்ம விசாரிக்கும் போது இது போன்ற ஒரு இடைத்தேர்தலுக்கு இவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை தேர்தல் ஆணையம் கொடுத்ததாக தெரியவில்லை. டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரியே நேரடியாக கண்காணிக்கிறார். வெளி மாநிலத்திலிருந்து ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் அங்க களத்தில் இருக்காங்க, துணை ராணுவம் இருக்காங்க. டெய்லியும் வந்து இங்க வந்து தலைமைச் செயலகத்தில் பல்வேறு புகார்கள் குவிந்த வண்ணம் உள்ளன. எனவே முன் எப்போதும் இல்லாத ஒரு தேர்தலாக இந்த இடைத்தேர்தல் இருக்கிறது. எனவே இதையெல்லாம் இந்திய தேர்தல் ஆணையம் கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. இதைதான் தற்போது ஆலோசனையில் மாவட்ட எஸ்பிக்கு என்ன புகார் வந்திருக்கு, நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, அதே போல வெளி மாநில பார்வையாளர்கள் நீங்க என்ன பண்றீங்க, இங்க சென்னையில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரிகள் என்ன பண்றீங்க என்பன போன்ற பல்வேறு வினாக்களை இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்துடைய துணை ஆணையர் அஜய் பாது கேட்க உள்ளதாக தெரிகிறது. தற்போது வரைக்கும் தேர்தல் அலுவலர்கிட்ட என்னென்ன புகார்கள் வந்திருக்கு, இந்த மாதிரி இதற்கு முந்தைய காலகட்டத்தில் இடைத்தேர்தலில் தொடர்ச்சியாக புகார்கள் வந்ததன் அடிப்படையில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு, குறிப்பா தேர்தல் ரத்து செய்யப்படவோ ஒத்திவைக்கப்படவோ ஏதேனும் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றனவா? ஆர்கே நகர் 2017 இதே போன்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இடைத்தேர்தல் நடைபெற்றது. அப்ப பாத்தீங்கன்னா ஐடி, அதாவது இன்கம் டாக்ஸ் ரெய்டு நடத்தி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80 கோடி ரூபாய்க்கு பண விநியோகம் பண்ணதற்கான ஆதாரம் இருந்தா கண்டுபிடிச்சு அந்த தேர்தலே ரத்து பண்ணாங்க. 2019 எம்பி எலெக்ஷன்ல வேலூர் நாடாளுமன்ற தேர்தல் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டது. அப்ப காட்பாடியில வந்து பல்வேறு இடங்கள்ல வருமான வரித்துறை சோதனை நடத்தி அந்த தேர்தலும் ரத்து செய்யப்பட்டு அதற்கு பிறகு இடைத்தேர்தலாக நடத்தப்பட்டது. இது போன்ற பல்வேறு அரவக்குறிச்சி, தஞ்சாவூர் போன்ற இடைத்தேர்தல்களும் 2016 இன்கம் டாக்ஸ் ரெய்டு காரணமா நடந்தது. ஆனா இந்த முறை வந்து வருமான வரித்துறையை சேர்ந்தவர்கள் எந்த ரெய்டும் நடத்தல. இருந்தாலும் தேமுதிக நேற்று ஒரு பெட்டிஷன் கொடுத்திருக்காங்க, என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷனை ரத்து பண்ணணும் சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஜெயக்குமார் வந்து ஒரு பெட்டிஷன் கொடுத்தாரு, முன்னாள் அமைச்சர் பாத்தீங்கன்னா அங்க வந்து பல்வேறு விதிமீறல்கள் நடைபெறுவதாக கொடுத்திருந்தாரு. அதே போல நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் புகார் கொடுத்தாங்க, கிருஷ்ணசாமி புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி. இது போன்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான புகார்கள் தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையத்திற்கு வந்த வண்ணம் இருப்பதால இதுல என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம், இந்த மாதிரியான விதிமீறல்கள் இல்லாம, அதாவது வந்து பாத்தீங்கன்னா சி விஜில்னு ஒரு ஆப்பே இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க லைவா எங்கன்னா வந்து பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுச்சுன்னா அந்த ஆப்லயே நீங்க வந்து மொபைல்ல டவுன்லோட் பண்ணி டைரக்டாவே அந்த அப்லோட் பண்ணலாம். அந்த லொகேஷனும் வந்து எலெக்ஷன் கமிஷன் டெல்லி வரலும் போயிடும். உடனடியாக அங்க அதிகாரிகள் விரைந்து வந்து அந்த அங்க யார் யாரெல்லாம் தப்பு செஞ்சிருக்கோம் அவங்க நடவடிக்கை எடுக்க போறாங்க. எனவே இது புது மாதிரியான ஒரு தேர்தல், ஒரு
இடைத்தேர்தல் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கான ஒரு இடைத்தேர்தலாக ஒரு அதாவது திருமங்கலம் இடைத்தேர்தல் எல்லாம் சொல்லுவாங்க. அப்பெல்லாம் வந்து இந்த அளவுக்கு வந்து மீடியாக்களும் கிடையாது, சோசியல் மீடியாவுடைய தாக்கமும் கிடையாது. ஆனா இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவுடைய வளர்ச்சி என்பது ரொம்ப அதிக அளவு இருக்கு. எலெக்ஷன் கமிஷனே ஒரு ஆப், ஒரு செயலியிலேயே வந்து நீங்க எல்லா டீடைல்ஸும் கொடுக்கலாம், அது மாதிரியான வசதி எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தேர்தல் என்பது ஒரு முக்கியமான தேர்தலாக இந்திய தேர்தல் ஆணையம் பார்க்கிறது. தற்போது வரைக்கும் பலகட்ட ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது, அங்கு சிறப்பு பார்வையாளர்கள்லாம் கூட நியமிக்கப்பட்டிருக்காங்க. இப்போது வரைக்கும் எவ்வளவு பணம் அல்லது என்னென்ன நடவடிக்கைகள் தேர்தல் ஆணையம் தரப்புல, குறிப்பாக தேர்தல் நடத்தும் அலுவலர் தரப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு ஈரோடு கிழக்கு தொகுதியில? நிச்சயமாக நம்ம புதிய தலைமுறை சார்பாக தலைமைச் செயலகத்துக்கு சத்யபிரதா சாகுட கேட்கும் போது நேற்று வரல வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் ரூபாய் அளவுக்கான பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தாரு. அது மட்டும் இல்லாம புதிய தலைமுறையில ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணோம், 80,000 பேருடைய ஓட்டர்ஸுடைய லிஸ்ட், அதாவது யார் யாருடைய போன் நம்பரோட ஒரு தகவல் வந்து ஒரு தனியார் நிறுவனம் மற்றொரு சுயேட்சை வேட்பாளர் பேசக்கூடிய ஆடியோ, அதுவும் விசாரணையில் இருக்கு. அதையும் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் நேரடியாக தனது கட்டுப்பாட்டில் விசாரித்து வருகிறது. எனவே பல்வேறு புகார்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இதுல வந்து பாத்தீங்கன்னா வேட்பாளர்கள் முக்கியமான 2 பிரதான கட்சிகளுடைய வேட்பாளர்களே தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் எல்லாம் தேமுதிக பெடிஷன்ல இருந்தது, அதை நம்ம நேற்று பார்த்தோம். இது போன்ற வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அதனும் சரி, அதே போல முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கொடுத்த பெட்டிஷன்ல பாத்தீங்கன்னா வந்து ஒட்டகத்துல எல்லாம் போய் பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா வந்து பெரிய அளவிலான மோதல்களோ அல்லது பணம் பட்டுவாடா செய்ததற்கான ஆதாரங்களோ இதுவரை எலெக்ஷன் கமிஷனுக்கு வரல அப்படின்னு தான் சொல்றாங்க. சோசியல் மீடியால வர்றது நாங்க கணக்குல எடுத்துக்க மாட்டோம், சி விஜில் என்ற ஒரு ஆப்ல டவுன்லோட் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணாதான் நாங்க ஏத்துக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. எனவே இதுவரை என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது போன்ற கருத்துக்கள் இன்னும் சிறிது நேரத்தில் நமக்கு செய்தியாளர் சந்திப்பு மூலமா தெரிய வரும். தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் காணொலி மூலமாக ஆலோசனையை தொடங்கி இருக்கிறார்கள். ஆலோசனையில் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டன என்பது குறித்து அறிவதற்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம் ரமேஷ். தற்போதைய தகவல்களை தந்தமைக்கு நன்றி.